Hi friends, in this video, we will see self-makeup in products. We will see first time self-makeup in the products. In the video, products you will use the products. Makeup is the first step in the CTM process: cleansing, toning, and moisturizing. Cleanser எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணி டர்ட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் கிளென்சர் யூஸ் பண்றோம். இன் கேஸ் கிளென்சர் இல்லாட்டி நம்ம ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளென்சர் வந்து ஜாக்லின் ப்ராடக்ட்டோட கிளென்சர். இது ரோஸ் வாட்டர் அண்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்ல பண்ணிருக்காங்க. இது நல்லா கிளென்ஸ் பண்ணிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 499 ரூபீஸ். இந்த கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டோனர் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு வைப்பர் யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த டோனர் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். டோனர் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணும். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் உள்ளேயும் போகாது, நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். டோனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம லாக்மி அப்சல்யூட்டோட ப்ரைமர் பார்க்க போகிறோம். ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு, தென் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைமர் போட்டோன்னா நம்ம மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ப்ரைமரோட ரேட் வந்து 750. நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சீலர் பேலட் பார்ப்போம். இது ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் பேலட். இதில் வந்து ஒரு 6 ஷேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆரஞ்சு கலரை வந்து நம்ம கலர் கரெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 449. நான் நைக்காவில் ஆர்டர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எனக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 405 சம்திங்க்கு நான் வாங்கினேன். இதில் எல்லா கலர் எல்லா ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஷேட்ஸும் இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்ம பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக் மார்க்ஸ்க்கு யூஸ் பண்ணால் ரொம்பவே வந்து நல்லா கவர் பண்ணி நல்லா நீட்டாக இருக்கு மேக்கப். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஐஷேடோ பேலட் பார்க்கலாம். ஸோ நைக்கால ஐஷேடோ பேலட். இதில் எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இதில் டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் எல்லாமே இருக்கு. தென் இதுவே வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளாக் கலர் ஷேடை வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு கூட நம்ம லைட்டாக யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஐப்ரோ ஃபில்லிங்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 599. லாக்மீல நம்ம இப்ப காம்பாக்ட் பவுடர் பார்க்கலாம். ஸோ லாக்மி காம்பாக்ட் பவுடர் இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபவுண்டேஷனுக்கு செட் ஆகுற மாதிரியான காம்பாக்ட் பவுடரை நம்ம வாங்கிக்கணும். இதோட ரேட் வந்து 500. அடுத்து வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பார்க்கலாம். நைக்கா பிராண்டில் ஃபவுண்டேஷன் வாங்கினேன். இது வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு எந்த ஃபவுண்டேஷன் செட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கணும். ஸோ நம்ம ஸ்கின் டோனில் நல்லா ஸ்மெச் ஆகுற மாதிரியான ஃபவுண்டேஷன் வாங்கினாதான் மேக்கப் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து 575 ருபீஸ். ஸோ நல்லா இருந்துச்சு, மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம கான்டர் அண்ட் கான்கர் பேலட் பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் ஷேடை வந்து நம்ம கான்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ கான்டர் பண்ணோன்னா நம்மளோட அந்த ஜா லைன்ஸ் அண்ட் சிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். அப்புறம் ஃபோர்ஹெட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஒயிட் கலர் இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நோஸில், அதுக்கப்புறம் ஜா லைன்ஸில், ஃபோர்ஹெட்டில், எல்லா இடத்துலையும் நம்ம இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப நீட்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம நைக்கால பிளஷ் டியோ பேலட் பார்க்கலாம்.
இதுல ரெண்டு ஷேட்ஸ் இருக்கு. இந்த பிங்க் கலர் ஷேட்ஸ் வந்து நம்ம கண்ணத்துல நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அப்ளை பண்ணோம்னா ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கும். ஸோ போட்டோஸ்க்குலாம் ரொம்ப அழகா வரும். இதோட ரேட் வந்து 699 ருபீஸ். இந்த பேலட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்கப் ஃபிக்ஸர் பார்க்கலாம். மேக்கப் ஃபிக்ஸர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி நம்ம ஸ்ப்ரே பண்றப்ப நம்ம மேக்கப் எல்லாமே செட்டில் ஆயிரும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்மளுக்கு மேக்கப் நிற்கும். லாங் லாஸ்டிங்காக நிற்கிறதுக்காக இந்த மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபேஸ் கனடான்ற மேக்கப் ஃபிக்ஸர். இதோட ரேட் வந்து 649 ருபீஸ். இந்த லிப் பேலட் வந்து எனக்கு எது கொடுத்தாங்கன்னா, ரெண்டு நைகா ப்ராடக்ட் வாங்கினா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பிளஷ் அண்ட் கான்டர் வாங்கினதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த ரெண்டு ப்ராடக்ட் வாங்கினதுக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில். ஐப்ரோ பென்சிலோட ரேட் வந்து 150 ருபீஸ். இது வந்து நான் நைகா ஆப்பில் ஆர்டர் பண்ணேன். ஆஃபரில் 120 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக வரும், பட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஐப்ரோ பென்சில் ட்ரா பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க கோம் பண்ணுறதுக்கு. இதோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில் ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் ஐஷேடோவில் பிளாக் கலர் காமிச்சல அதை கூட எடுத்து நீங்கள் லைட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காக வரும். அப்புறம் எனக்கு இந்த ஐ ஷேடோ அண்ட் ஃபவுண்டேஷன் வாங்கினதுக்கு லிப்ஸ்டிக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓவராலாக இது எல்லாமே சேர்த்து ஒரு 5200 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கிஃப்டாக காஜல் அண்டு இந்த பவுச் கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து நான் மாலில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஏன் ஸ்கின் டோனுக்கு எது செட் ஆகுன்றத பார்த்து நான் ஷாப்பிங் பண்ணது. என்னோட ஸ்கின் டோன் வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு இதெல்லாம் செட் ஆச்சு, நல்லா வந்துச்சு மேக்கப். நான் வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு நான் செல்ஃப் மேக்கப் தான் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் லாஸ்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மேக்கப் வந்து நல்லாவே வந்துச்சு, லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஷாப் பண்ணுறதா இருந்தால் சேஃபாக போய் ஷாப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆன்லைனில் ஷாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். ஹேர் ஸ்டைலுக்கு செல்ஃபாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க எல்லா முடியும் பின்னி நல்லா கொண்டை போட்டு இந்த கொண்டை வலையை வச்சு நான் ஹேர் பின்ஸ் குத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடி பின்னினதே வந்து கடையில் விற்கிது. ஸோ நம்ம இதோட ரேட் வந்து ஒரு 230 ருபீஸ் வந்துச்சு. இதை நான் வந்து இந்த எண்டில் இருக்கிறத நம்ம ஆல்ரெடி பின்னி வச்சுருக்க அந்த கொண்டையில் நம்ம மாட்டி ஹேர் பின்ஸ் குத்திட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம இந்த ரெடிமேட் கொண்டையை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க அந்த கொண்டை மேலே இதை வச்சு நல்லா யூபின்ஸ் குத்தி ஹேர் பின்ஸ் குத்தி நம்ம செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து ஒரு 250 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூபின்ஸ், இது வந்து நம்ம அந்த கொண்டையை நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட், அப்புறமேட்டும் குஷி கிளிப்ஸ், ஹேர் பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வித் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். பஃப் வச்சு நம்ம பண்ணுறதுனா பண்ணலாம். நான் வந்து பஃப் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொண்டையில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு நான் யூஸ் பண்ண திங்ஸ். ஸோ ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இந்த பிக் வந்து மொபைலில் எடுத்தது, இந்த பிக் வந்து கேமராவில் எடுத்தது. நீங்களும் செல்ஃப் மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.